நான் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு வந்து விடுவேன். இன்னும் ஹாஃப் அன் அவர் நாங்கள் வந்துடுவேன். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், ஐ வில் பி தேர் இன் ஹாஃப் அன் அவர். ஐ வில் பி தேர் இன் ஹாஃப் அன் அவர். ஓகே, இதுலேயே வந்து ஹீ கூட நம்ம சொல்லலாம். ஹீ வில் பி தேர் இன் ஹாஃப் அன் அவர். அவன் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு வந்து விடுவான். சரியா, அவன் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு வந்து விடுவான். He will be there in half an hour. ஓகே, அதையே வந்து நம்ம she எடுத்தா she will be there in half an hour. அதை எப்படி சொல்லுவோம், அவள் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு வந்து விடுவாள். வந்து விடுவாள். She will be there in half an hour. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரோட பேசும்போது சொல்றோம்ல, அவன் என்ன ஹாஃப் அன் அவர்ல அங்க வந்துருவான். இல்ல அவ கேர்ள்ஸ் ஒருத்தர் பேசும்போது அவ என்ன ஹாஃப் அன் அவர்ல அங்க வந்துருவா. அதுதான் அவள் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு வந்து விடுவாள். அப்போ she will be there in half an hour. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நான் இன்று வரமாட்டேன். நான் இன்னைக்கு வரமாட்டேன். அதை எப்படி நம்ம சொல்லுவோம், ஐ ஓன்ட் கம் டுடே. ஐ ஓன்ட் கம் டுடே. நெக்ஸ்ட் இப்போ ஹீ எடுத்துக்கலாம். அவன் இன்னைக்கு வரமாட்டான். அதே போல அவன் இன்னைக்கு வரமாட்டான். அப்போ அவன் இங்கு இன்று வரமாட்டான் எப்படி சொல்லுவோம் நம்ம, He won't come today. அவன் இன்று வரமாட்டான். இப்ப she எடுத்துட்டா she won't come today. அவ இன்னைக்கு வரமாட்டான். அப்போ அவள் இன்று வரமாட்டாள். அவள் இன்று வரமாட்டாள். அவள் இன்று வரமாட்டாள். அப்போ ஷீ ஓன்ட் கம் டுடே. அவள் இன்னைக்கு வரமாட்டான். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி போல அவன் இன்னைக்கு வரமாட்டான். சரி, நீ இன்னைக்கு வரமாட்டியா? ஓகே, அவளும் இன்னைக்கு வரமாட்டாள். அதுதான் ஷீ ஓன்ட் கம் டுடே. அவள் இன்னைக்கு வரமாட்டாள். அவள் இன்று வரமாட்டாள். அவன் அலுவலகத்தில் இருக்கிறான். அவன் ஆபீஸ்ல இருக்கான். அது எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம், He is there at office. He is there at office. ஓகே, இப்போ அவள் அலுவலகத்தில் இருக்கிறாள். அவள் அலுவலகத்தில் இருக்கிறாள். அவள் அலுவலகத்தில் இருக்க, அவன் ஆபீஸ்ல இருக்கா. அது எப்படி நம்ம சொல்லுவோம், she is there at office. She is there at office. Next, நீ எங்க தங்கி இருக்கிறாய்? நீ எங்க இருக்க? நீ எங்க தங்கி இருக்க? எங்க ஸ்டே பண்ணிருக்க? நீ எங்க தங்கி இருக்கிறாய்? அது எப்படி சொல்லணும், வேர் ஆர் யூ ஸ்டேயிங். வேர் ஆர் யூ ஸ்டேயிங். நெக்ஸ்ட், எதுவும் நடக்கலாம். எதாவது நடக்கலாம். அது நம்ம எப்படி சொல்லணும், எனிதிங் கேன் happen. Anything can happen. எனக்கு ஞாபகப்படுத்து. எனக்கு ஞாபகம் ஏதோ ஒன்று சொல்லிடுறோம், கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க இதை சொல்லுவோம்ல, அதான் எனக்கு ஞாபகப்படுத்து. அது எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம், ரிமைண்ட் மீ. ரிமைண்ட் மீ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரிமைண்ட் ஹிம். அவனுக்கு ஞாபகப்படுத்து. ரிமைண்ட் ஹிம் என்ன, அவனுக்கு ஞாபகப்படுத்து. ரிமைண்ட் ஹிம், அவனுக்கு ஞாபகப்படுத்து. சரி, அப்டேட் ஞாபகப்படுத்து. ஓகே, இப்போ அவளுக்கு ஞாபகப்படுத்துனா ரிமைண்ட் ஹர். ரிமைண்ட் ஹர். ரிமைண்ட் ஹர்னா அவளுக்கு ஞாபகப்படுத்து.
ஃபர்ஸ்ட் ரிமைண்ட் மீ அப்படின்னா எனக்கு ஞாபகப்படுத்து. அப்புறமா ரிமைண்ட் ஹிம் அப்படின்னா அவனுக்கு ஞாபகப்படுத்து. நெக்ஸ்ட் ரிமைண்ட் ஹர் அப்படின்னா அவளுக்கு ஞாபகப்படுத்து. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நான் இன்று வருவேன், நான் இன்று கட்டாயம் வருவேன். அதை எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம், ஐ வில் கம் டுடே, ஐ வில் கம் டுடே. ஓகே, இதே இடத்துல he will come today, அதை எப்படி சொல்லுவோம் நம்ம, he will come today அப்படின்னா அவன் இன்று வருவான், அவன் இன்று வருவான், அவன் இன்னைக்கு வருவான். அதை எப்படி சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல, he will come today. சரி, அவன் இன்னைக்கு வருவா, அதை எப்படி சொல்லுவோம் நம்ம, she will come today. அவள் அவள் இன்று வருவாள், வருவாள், she will come today, she will come today. தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதே, தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேற அதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன, அது எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம், please don't disturb me, please don't disturb me. டிஸ்டர்ப்னா தொந்தரவு, டிஸ்டர்ப்னா தொந்தரவு. ஓகே, இதுலயே நம்ம please don't disturb him, அவன் ஏதோ ஒரு வேலையா இருப்பான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லுவோம்ல, அதான் please don't disturb him. அப்போ தயவு செய்து அவனை, தயவு செய்து தயவு செய்து அவனை தொந்தரவு செய்யாதீர்கள், செய்யாதே. ஓகே, நெக்ஸ்ட் இதே இடத்துல ஹர் போலாம். இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லுவோம்ல, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ தயவு செய்து அவளை, அவளை தொந்தரவு செய்யாதீர்கள், தொந்தரவு செய்யாதே, தொந்தரவு செய்யாதீர்கள் நம்ம சொல்லலாம். ஓகே, தயவு செய்து அவளை தொந்தரவு செய்யாதே, பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் சொல், திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ண, திருப்பி ஒரு சொல்லு, அதை நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம், சே ஒன்ஸ் அகைன், சே ஒன்ஸ் அகைன், மறுபடியும் சொல்லுங்க. இப்ப நான் மறுபடியும் இதை சொல்றேன். ஓகே, எப்படின்னா தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதே, என்ன தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது எப்படி இங்கிலீஷ் சொல்லணும், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நெக்ஸ்ட் தயவு செய்து அவனை தொந்தரவு செய்யாதீர்கள், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்போ ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். நெக்ஸ்ட் தயவு செய்து அவளை தொந்தரவு செய்யாதீர்கள், அப்போ ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல், தேங்க்யூ.